வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல, கந்தா என்று சொல்ல கடங்கிடுமே செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ்வர். ஒவ்வொரு தினமும் நம்ம வாழ்க்கையில் வந்து பிரத்யேகமாக நம்ம எல்லா காரியங்கள்லையும் வெற்றி அடையணும். அதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லக்கூடியது எப்பவுமே அவேர்னஸ் ஆறு, சைத்தன்யமாக இரு, இது அழகாக ஒரே வார்த்தையில் கவனமாக இருந்துருவாங்க. இந்த கவனம்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்களேன். எப்பவுமே நம்மளுடைய படிப்பறிவு இருக்குது, அது ப்ராக்டிக்கலாக இல்லைனா போச்சு. அதே சமயத்தில் ஒன்று சிந்தனை செய்யாமல் ஒரு காரியத்தை பண்ணால் அதுவும் போயிடுது. ஒரு குரு நாலு சிஷ்யர், அந்த சிஷ்யர்கிட்ட கடைக்கு போய் சுத்தமான உப்பு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். நேராக என்ன பண்ணுறார், ஒரு ஆற்றங்கரையை கடந்து நேராக கடைக்கு போகிறார். அந்த கடைக்காரர்கிட்ட உப்பு கொடுங்கன்னு கேட்டு உப்பையும் கையில் வாங்கிட்டான். கையில் வாங்கினதுக்கப்புறம் இந்த சிஷ்யர் கேட்குறார், என்னுடைய குரு வந்து சுத்தமான உப்பு கொண்டு வர சொன்னார், இது சுத்தமான உப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஐயா சுத்தமான உப்பு தான் இது. இல்லை இல்லை இல்லை, இது சுத்தமான உப்புன்னு எனக்கு எப்படி தெரியும், இது சுத்தமான உப்பை எனக்கு கொடுங்கன்றார். திருப்பி அவர், ஐயா இது சுத்தமான உப்பு தான் அப்படிங்கிறார். இல்லை இல்லை இல்லை, எனக்கு சுத்தமான உப்பு தான் என் குரு கேட்டிருக்கார், அதனால் சுத்தமான உப்பு வேணும்னு. இந்த கடைக்காரருக்கு கோபம் வந்துடுது. அவர் சொன்னார், நீ காய்கறி பார்த்துருக்கீங்க இல்லையா, ஆமாம், காயில் அழுக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம், தண்ணியில் போட்டு கழுவுவோம். அதே மாதிரி இந்த உப்பையும் தண்ணியில் போட்டு கழுவினேன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும்னாரா. ஆ இப்போ தான் சரியாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி நேராக அந்த உப்பை ஒரு பையில் போட்டு அங்கேருந்து நேராக கொண்டு வந்தான். ஆற்றங்கடையை கடக்கும் போது ஒரு யோசனை, ஆசிரமத்துக்கு போய் சுத்தம் பண்ணி குரு கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேசாமல் இந்த ஜலத்திலேயே வந்து உப்பை கழுவி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த தண்ணியை வச்சு கழுவினார். கழுவி அந்த பையோடு எடுத்துகிட்டு போனோன்னா குரு, வாப்பா உப்பு கொடுன்னு கேட்டாராம். பார்த்தா வெறும் பை இருக்கு. எங்கப்பா உப்பு, இதில் தான் இருந்து உப்பு காணலையேன்னு கேட்டான். சுத்தமான உப்பு வாங்கிட்டு வர சொன்னேன், அவன் உப்பு கொடுத்தான், நான் தான் சுத்தம் பண்ணுறதுக்காக தண்ணி அதில் ஊற்றினேன்னாலாம். குருவுக்கு தலை சுற்றி போயிடுது. சும்மா படித்தா நமக்கு பத்தாது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது தேவை, எதுலேயும் கவனம் அப்படிங்கிறது தேவை. அதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, கவனத்தோடு செயல்பட்டால் இன்றைய நாளும் வெற்றிகரமான நாளாக அமையும்னு ஒரு அற்புதமான சிந்தனையோடு இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 24/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 10ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், இன்றைய திதி அமாவாசை, சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்னைக்கு தை அமாவாசை. இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். நம்மளுடைய பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியும். தை அமாவாசைக்கு நம்ம எப்பவுமே வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை, குளக்கரை, கடற்கரை போன்ற கரைகளுக்கு சென்று அல்லது ஆலயத்துக்கு சென்று, கோ மடம் இருந்ததுன்னா அந்த மடத்துக்கு சென்று நம்ம பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்போம். சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் இது தை அமாவாசை. அது தை மாதம் மகர மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷகரமானது. இந்த அமாவாசைக்கு நம்மளுடைய மூதாதையர் பெரியவர்களுக்கு பிண்ட பிரதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். என்றைக்குமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நம்ம வெல்ல முடியும். அதுக்கு வந்து பித்ரு பூஜைன்னு பேர். நம்மளுடைய பித்ருக்களுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தேவ பூஜை பூர்த்தி ஆகும். தேவ பூஜை செய்தாலே தெய்வ சாநித்தியம் அந்த இடத்துல கிடச்சிருமா, அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது. ஏன்னா இந்த உலகத்தில் நல்லது நினைக்கக்கூடியது நம்மளுடைய அம்மா அப்பா,
நம்மளுடைய மூதாதையர் மட்டும்தான். அந்த மாதிரி அவங்களுடைய நினைவுகளோட அவங்களுடைய சிந்தனையோட ஸ்ரத்தையோட நம்ம பெரியவர்கள் மூதாதையர்களை சிந்தித்து ஏழேழு தலைமுறைகளும் நன்மை பெற வேண்டி பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் தை அமாவாசையை சிறப்பாக வழிபட வேண்டும்னு சொல்லி அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப விசேஷகரமான நல்ல நாள் இன்றைய தினம்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புத சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் மனசில் கேள்விப்பட்டோன்னா அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும், என்னடா இப்படி அது இப்படி இப்படி இப்படி. கொஞ்ச நேரத்தில் சிந்திச்சா ஆஹா இது கரெக்டு தான், நல்ல காரியங்கள் தான் நடக்கப்படும், நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், பேப்பர் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பசு மடம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய சத்காரியங்கள்லாம் கூடி வரத்துக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டால் அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, ஒரு சில சிரமங்கள் இருக்கும், நான் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். பண விஷயமா இருந்தாலும் சரி, யாராவது உங்களை பெருசாக பேசலை, பாராட்டி பேசலை, ஆனால் எதிர்த்து பேசாமல் இருந்தால் போதுமேங்கிற ஒரு எண்ணம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு, ஆனால் மன சங்கடங்களும். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கிருத்திய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு விசேஷ பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் மனசில் தீவிரமாக ஒன்று நினச்சின்னு இருக்கேள், அந்த காரியங்கள் வெற்றி அடையும். ஒரு நல்ல நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. ரொம்ப நாள் சரியில்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் அப்பப்போ சில காரியங்கள்லாம் நம்ம எடுத்து போட்டுண்டு அதுக்கப்புறம் இப்போ என்னால் முடியல முடியல முடியலன்னு யோசிப்போம். வேலை தொழில் எல்லா விஷயங்களும் என்றைக்குமே நெகட்டிவாக பேசப்படாதுன்னு சொல்லுவாள். இறைவன் அருமையான வேலை கொடுக்கும்போது என்ன இப்படி வேலை கொடுத்துட்டான், ஏன் இப்படி வேலை கொடுத்துட்டான், நான் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த வேலை இல்லாதவா எத்தனையோ பேர் இருப்பான், அந்த வேலைக்காக ரெடியானவா எத்தனையோ பேர் இருப்பான். முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை முழுமையாக கவனமாக பார்த்து கொள்வது விசேஷ பலன். மிருகசீர்ஷி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும். திருவாதிர நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இடமாற்றம் வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில நேரங்கள் எதிர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். சில நல்ல காரியங்களும் வராக்கடன்களும் வந்துச்சு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் லாபங்கள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும், கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய நல்லன. சில பூஜை புனஸ்கரங்கள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் ஆலய பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பண்ணுவேன். நம்ம வாழ்க்கையில் நடந்தது நடந்துட்டு இருக்கிறது சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் பற்றியெல்லாம் இன்னைக்கு பேசுவீங்க. ரொம்ப நாள் திருமண தடையாண்டிருந்தவாளுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. வியாபார விஷயங்களில் எதிரி இருந்தவா எதிரிகள் போயிடுவான். நிறைய காரியங்கள் உங்களுக்கு அமோக வெற்றி உண்டு. தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்கள் சில நேரங்கள் செலவுகள் உண்டு. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் தேடும். நிறைய விஷயங்களில் முயற்சி செய்த விஷயங்களில் அமோகமான வெற்றி உண்டு. ஒரு பொருளை வாங்குவேன், அந்த பொருள் வாங்கி அதை உபயோகப்படுத்தலைன்னா அது நஷ்டமாகும்.
நமக்கு இது தேவையா தேவையில்லையா, இந்த பொருள்னால லாபம் இருக்கா இல்லையா, இந்த கிஃப்ட்டு கொடுக்குறோம், இந்த கிஃப்ட்டு கொடுக்குறது வேர்த்தபிளா, பெரியவங்ககிட்ட கேட்டுன்னு பண்ணுறது நல்ல பலன்கள், அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு, ஏர்போர்ட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, இமிக்ரேஷன் ஆஃபீஸராக இருந்துருக்குவா, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்குவா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருந்துருக்குறவா, நிறைய முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, இன பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு, சிம்மராசி நண்பர்களே. கன்னிராசி நண்பர்கள், சுகமான நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில், ஒரு விஷயம் நமக்கு பட்ட உடனே நம்ம அதை பற்றி தெரிஞ்சிடுவோம்னு சொல்லுவா, தெளிவாயிடுவோம்னு சொல்லுவா, நிறைய விஷயங்கள் நமக்கு அனுபவமாகுது, யார்கிட்ட பேசணும் பேசப்படாது, ஒரு பழக்கம் இதை விட்டுணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதை விட்டுணும், அதை பற்றியே சிந்தனைகள் இருக்கப்படாது. இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, அது சினிமா துறையில் இருந்துருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது, இதுக்கு போன்ற அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். இந்த தினத்தில் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய எண் மூன்று நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேயர்களே, சில நேரங்கள் யதார்த்த கவலைகள் இருக்கும், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, நம்ம யாரையா டிபெண்ட் பண்ணும்போது இந்த கவலைகள் வந்துவிடும், யாரையும் டிபெண்ட் பண்ணல அப்படிங்கும்போது கவலைகள் இல்லை, கமிட்மெண்ட் இருக்கும்போது கவலைகள் இருக்கும், கமிட்மெண்ட் இல்லை கவலைகள் இல்லை, கேஸ் சம்மந்தமாக பெட்ரோலியம் சம்மந்தமான துறைகளில் இருந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்குவா, ஃபேக்ட்ரி வச்சுருக்குறவங்க, குடோன் வச்சுருக்குறவங்க, உணவகங்கள் வச்சுருக்குறவங்க, சில நேரங்கள் ஏற்பட்ட சோதனைகள்லாம் மாறும், கவலையே பட வேண்டாம், நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேங்கிற கேள்வியை விட்டுடும், பகவான் என்ன பண்ண போகிறான்னு தெரில, நிச்சயம் எனக்கு நல்லது வருங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோ, நிச்சய மாற்றங்கள். துளாராசி என்பவர்களுக்கு கல்யாண காரியங்கள் நல்ல வெற்றிகரமான செய்திகள் வந்து, இரவல் பொருள் வாங்க வேண்டாம், இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் வெற்றி உண்டு, பல நேரங்கள் நம்ம ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்திருக்கோ அதெல்லாம் கணச்சிடலாம், நிச்சயம் ஜெயிச்சோம், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய விசேஷகரமான தினம் இன்றையது. கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறோம், ஒரு பெரிய மினிஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டுருக்குறோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருந்துருக்குறோம், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்ல சில நபர்கள்கிட்ட கடுமையாக பேசுவேன், அதனால் அவள் கோச்சுப்போ, கொஞ்ச நேரத்தில் சமாதானமாக பேசும்போது ஆஹா வேலை செய்யலைன்னு கோச்சுக்கிட்டான்னு அவள் புரிஞ்சுப்பான், வேலை ஆட்கள்னால இந்த பிரச்சனைகள் இனிமேல் வராது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று எனம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள் இந்த தினத்து, கல்யாண காரியங்கள், கிரகப்பிரவேசம், வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற சத்காரியங்கள்லாம் நடக்கும், வராக்கடன்கள் வரும். இன்னைக்கு தனுராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் பெண்கள் பண்ணும்போது கவனம் தேவை, கால் வலி மூட்டு சம்பந்தமான உபாதை இருந்தவா அதற்குண்டான மருத்துவம் எடுத்துக்கிறது விசேஷம். தனுராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு போகக்கூடிய காரியம் சிறிது தடையாய் வெற்றியாயிடும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டானது அகஸ்தியர் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அப்பப்போ மனசில் பயம் வந்துருக்கும், எல்லா விஷயத்துலையும் நம்மளை நோக்கி தான் இருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு எண்ணம், புதுசாக வீட்டில் சேர்ந்த நபர் சில தொல்லைகள் அப்பப்போ கொடுக்கும், சில நேரங்கள் நமக்கு ஒரு வீடு வாடகை கூட்டிருப்போம், வந்ததுலேருந்தே என்னமோ சரியில்லை சார், இந்த வேலைக்கு சேர்த்தவளேருந்து என்னோடய வியாபாரம் முடங்குச்சு, அவள் ராசி இல்லையோ என்னமோ தெரியல, இந்த மாதிரி நிறைய விஷயம் பலரை கம்பேர் பண்ணி இன்றைய தினத்தில் யோசிப்பேன், உண்மை தான், ஏன்னா உங்கள் மனசில் தோன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு காரண காரியத்துவம் இல்லாத இருக்கவே இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்திற்கிறவா பிரயாண தடைகள் வேணும், இன்றைக்கி பிரயாணம் போகக்கூடாது, மற்ற நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அமோகமான பலன்கள், திருவோணம் அவிட்டம், இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
முனீஸ்வரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், சில நபர்கள் சில காரியத்தை பண்ணும்போது வருத்தங்கள் இருக்கும். நமக்கு இல்லை, ரொம்ப நெருங்கின வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை வருத்தங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைச்சு அதை வேலை சரியாக செய்யலை, வருத்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு மனசங்கடங்கள் இருக்கும் மத்தியானம் வரைக்கும், அதுக்கப்புறம் சரியாது. நம்ம ரொம்ப முக்கியமாக கிளம்புவோம், ஃப்ளைட் டிலே ஆகுது, இல்லை நம்ம டிலேவாக போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில தினம் நடக்கும். கண்ணு முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, இந்த பின்னாடி பேசுகிற விஷயம் நம்ம கண்ணுக்கு பட்டுடும். அதுதான் அப்பப்போ மனசங்கடங்கள். ஆனால் நம்ம யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட காரியங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், டெய்லரிங், எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கவர்களுக்கு நல்ல பலன்கள் வரும் இன்றைய தினத்தில். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்கள். மீனராசி நேயர்கள், அதீத சிக்கல்கள் அப்பப்போ இருந்துட்டு ஆனால் அது நம்ம ஒரு கோணத்தில் போனால் அது வேற கோணத்தில் இருக்கு. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதாலும் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் தான் நடக்கும், வெற்றிகள் உண்டு. நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. தந்தையார் வெளியில் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினம் சில முக்கியமான விசேஷங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவார். அரசியல் ரீதியாக இருக்கிறவாள் ரொம்ப நல்ல முன்னேற்றம், பெரிய நபரை ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்ச நபர் உங்களை தொடர்பு கொள்வார், இல்லை சட்டுன்னு எங்கேயாவது பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான காரியங்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் செல்வங்கள் பெருகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான பூஜை மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. கடன்கள் தீரும், பிரச்சனைகள் போகும், மன நிம்மதி ஏற்படும், ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பூஜையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பூஜையை சொன்னாலே நிறையா பேர்த்துக்கு சந்தோஷம் உண்டு. பெருமாளுடைய படத்தை வச்சுக்கணும், மகாலட்சுமியினுடைய இல்லை பத்மாவதி தாயாரோட படத்தை. இந்த தாமரையை அழகாக பிரித்து தேன் கொஞ்சம் வச்சுக்கணும், அந்த தேனை முக்கி ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ, ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, லக்ஷ்மி நாராயணாய நமஹ. 108 இதழ் அந்த தாமரை இது, ஒவ்வொன்றா எடுத்து அர்ச்சனை பண்ணும். அர்ச்சனை பண்ணி கல்கண்டு அல்லது பஞ்சாமிரதத்தை நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காண்பித்து நமஸ்கரணம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டால் ரொம்ப சிறப்பு. நிறையா பேர் கேட்குறா, சார் அந்த புஷ்பத்தை என்ன பண்ணுறது? இந்த கேள்வியே வேண்டாம், ஏன்னா அதை செடியில் போடலாம், ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அழகாக வாசலில் கட்டிவிடலாம், ரொம்ப விசேஷமானது. லக்ஷ்மி நாராயணருடைய ஜபம் பண்ணும்போது மகாவிஷ்ணு, ஸ்ரீனிவாச பெருமாள், கோவிந்தராஜ பெருமாளுடைய பிரார்த்தனையை பண்ணனாலே போதும், கஷ்டங்கள் போகும். எத்தனை வெள்ளிக்கிழமை பண்ணுறது? தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. நாராயண 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 அப்படிங்கிற நாமமே விசேஷம். அதுலேயும் இந்த தேனும் தாமரை இதழும் கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது அவ்வளோ சிறப்பினை ஏற்படுத்தும்னு சொல்லி மீண்டும் நாளை ராசிபுர நிகழ்ச்சியில் சந்திக்க வரும். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத் டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகன், கரகரோகரா.